அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஸ்ஸி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி ஆனந்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் இந்த ஆனந்த் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனந்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை நீல வாட்டில் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நாட்டு கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6 லேனு 7 கொத்தரங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 5 லேனு 6 வெண்டைக்காய் வரைக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு என்ன காய்கறி இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்க தூள் சிவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பெரிய சைஸாகவே. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 1 தக்காளி, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்கறி ஆனத்துக்கு தேவையான பொருட்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நான் 150 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லாவே. வேர்க்கடலை 90% குக் ஆகினாலே போதுமானது தான். இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஆன சேர மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஆயில் நல்லா ஒன்ஸ் ஹீட் ஆன பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலில் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காய கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதுமானது தான். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆயிலி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாமே 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே அடுத்தடுத்து நம்ம என்னென்ன காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தோமோ அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு முருங்கைக்காவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே உருளைக்கிழங்கு, கொத்தரங்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வேறு என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வந்துட்டு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா எடுத்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அகெயின் 1-5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 50% வந்துட்டு காய்கறி எல்லாமே வெந்திருக்கும். இப்போ நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி ஆனத்தில் வெண்டைக்காயை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வந்து 1 கொதிலே வெந்துடும் அப்படின்றதுனால நம்ம லேட்டாக சேர்க்குறோம். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி அகெயின் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா பொங்கி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறோம் டக்குன்னு பார்க்க முடியும். அகெயின் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 85% வந்துட்டு காய்கறி எல்லாமே குக் ஆகிருக்கும். இந்த டைமில் புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், புளிப்பு சுவையாக இருக்கும். அது கூடவே கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நல்லா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்புலாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையான காய்கறியான ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக மல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா காய்கறியுமே நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அதில் வெண்டைக்காயெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த கொத்தரங்காயுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த வேர்க்கடலை போட்டது தான் ரொம்பவே ஹைலைட்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. மாதத்தில் 1 நாள் ட்ரை பண்ணாலே போதும். உங்கள் வீட்டில் இந்த குழம்பு ட்ரை பண்ணிங்கன்னா மாதத்தில் 1 நாளாவது எல்லா காய்கறியுமே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.